Hi, hello friends. Welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் கேட்றீங்க உங்களோட செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் பிரெக்னன்சி ஜர்னி எல்லா லைனா கேட்டுட்டே வரீங்க எல்லாத்துக்குமே வந்து வீடியோ பண்ணனும் அப்படிங்கிறது எங்களுக்கும் இருக்கு சோ கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ கண்டிப்பா போடுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் முதல்ல கொடுத்துறலாம் இது एक्चुअली முதல்ல எல்லாரும் போட்டுக்கணும் मणिमारेम அதுக்கப்புறம் எங்களோட ஊர் என்ன அப்படின்றத வந்து நாங்க சொல்லிடுறோம் நாங்க எங்க இருந்தோ எப்படி இப்போ வந்திருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இப்போ நாங்க இருக்குறது வந்து பாத்தீங்க அப்படினா திருப்பூர்ல இருக்கோம் ஆமா நாங்க வந்து இப்ப திருப்பூர்ல இருக்கோம் இவரோட நேட்டிவ் வந்து மதுரை என்னோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா நாங்க வந்து அம்மா எல்லாரும் அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாரும் வந்து சென்னையில தான் இருக்காங்க சென்னையில இருக்காங்க பிசினஸ் காக வந்து நாங்க திருப்பூர் எங்களுக்கு வந்து லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படினு கேட்றீங்க எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் அரேஞ்ச் லவ் கம் அரேஞ்ச் தான் அது முழுசா லவ்னு சொல்ல முடியாது முழுசா அரேஞ்ச் அரேஞ்ச்னு சொல்லலாம் முழுசா லவ் பண்ணி அரேஞ்ச் பண்ண மாதிரி ரெண்டுமே சொல்லிக்கலாம் லவ் மேரேஜ்னு சொல்லிக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்லிக்கலாம் அத வீட்ல வந்து புடிச்சு தான் கல்யாணம் பண்ணோம் சோ லவ் பண்ணாலுமே சரி வீட்ல இந்த பிரச்சனையும் இல்லாம தான் வந்து ரெண்டு வீட்லயும் ஒத்துக்கிட்டு மேனேஜ் பண்ணோம் சோ இது வந்து லவ் ஸ்டோரி சொல்லும்போது தனியா அது ஒரு பார்ட் சொல்றோம் என்ன அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் நீங்க அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அப்படிங்கிறது அதுக்கு அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து எத்தனை குழந்தை அப்படிங்கறத வந்து நாங்க சொல்லிடுறோம் எங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் ஆகுது கல்யாணம் ஆகி எங்களுக்கு வந்து ரெண்டு பேபி இருக்காங்க ரெண்டுமே பாய் பேபி ஒரு ஃபர்ஸ்ட் பையன் பேர் வந்து அருளமுதன் இரண்டாவது பையன் பேர் எழிலமுதன் ரெண்டு பேருமே தமிழ் பேர் தமிழ் பேர் தான் வைக்கணும்னு நான் வந்து அப்பே இருந்தே ஆசை எனக்கு அதுலயே எனக்கு வந்து அந்த லால வரணும் அப்படினு சொல்லிட்டு ரொம்ப ஆசை அதனால தான் இந்த எழிலமுதன் பேரை வந்து நான் ஃபர்ஸ்ட் பையனுக்கு பிளான் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நியூமராலஜி படி செட் ஆகல அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையினால ஆக்சுவலா எங்க அப்பா வந்து ஜாதகம் பார்ப்பாங்க சோ வந்து அவர் வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் அருளமுதன் பேர் வந்து ஃபர்ஸ்ட் வச்சோம் அதுக்கப்புறம் ரெண்டாவதா பிறந்த பேபிக்கு வந்து எழிலமுதன் வச்சாலுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பெரிய பையனுக்கு வந்து எம்.பி. அருளமுதன் அப்படினு இருக்கு எழிலமுதனுக்கு வந்து அஸ்ட்ராலஜி படி வந்து என்னோட இனிஷியல் வந்து வைக்க கூடாது அப்படினு சொல்லிட்டாங்க வச்சா வந்து ஃபியூச்சர் அவனுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும் அப்படின்றனால எம் எழிலமுதன் மட்டும் வச்சிருக்கோம் சோ ஓகே எனக்கு வந்து அமுதன் அமுதன் முடினா எங்க ஃபேமிலில பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆல்பம்ல சொல்லியிருப்பேன் எங்க அத்தை பேரும் கோமதி எங்க அம்மா பேரும் கோமதி எங்க மாமனார் பேரும் கோமதி ஐயே கோமதி கோமதி எங்க அத்தை பேரும் கோமதி எங்க மாமனார் பேரு வேலுச்சாமி எங்க அப்பா பேரு வேலுச்சாமி இவங்க பேரு மணிமாறன் இவங்க தம்பி பேரு திருமாறன் சோ வந்து இந்த ஃபேமிலி தாத்தா பேரு வந்து அருளமுதன் எழிலமுதன் கொல்லுத்தாத்தா பேரு பாலுச்சாமி இவங்க அப்பா பேரு வேலுச்சாமி அவங்களோட தம்பி தங்கச்சாமி எப்படின்னா எங்க தாத்தா வீட்லயும் வந்து பாத்தீங்க
அப்படின்னா எங்க அப்பா பேரு வேலுச்சாமி, தம்பி பேரு தங்கச்சாமி, பெத்தனசாமி அப்படின்னு சொல்லி சாமி சாமி அதே மாதிரி எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மணிமாறன் திருமாறன் அப்படின்னு. சோ அதே மாதிரி பையனுக்கும் வந்து சேம் அதே மாதிரி ரெண்டு பேருக்குமே எண்ட் அப் பண்ணி அதே மாதிரி நேம் வச்சது. நாங்க வந்து எதனால யூடியூப் வந்தோம் அப்படின்னா, நான் வந்து 7 மந்தா இருக்கும் போது எழுலமுதன் வயிற்றுல இருக்கிறப்பவே வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஓபன் பண்ணிட்டேன். அதுல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நான் போட்டிருப்பேன். அதுல எனக்கு பேச கூட தெரியாது, ஏதோ ஒரு ஆர்வத்துல ஓபன் பண்ணி விட்டுட்டேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவ யூடியூப் ஆரம்பிச்சு பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். அப்போ வந்து வயித்துல இருந்ததுனால வந்து ஒரு 7 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. ஆமா, 7 மந்த் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். அதனால வந்து கண்டினியூ பண்ண முடியாது, அது கண்டினியூ பண்ணல. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீடியோக்கும் செகண்ட் வீடியோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 மந்த் கேப் இருக்கும். லாஸ்ட் மந்த் தான் பண்ணோம் நினைக்கிறேன், பிப்ரவரியில பண்ணோம் நினைக்கிறேன். பிப்ரவரி செகண்ட் வந்து செகண்ட் வீடியோ பண்ணோம். மறுபடியும் செகண்ட் வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா கேக்கல என்ன பண்ணிட்டேன்னா, இவர்கிட்ட நான் கேட்டுட்டே இருந்தேன், இவர் பண்ணுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கு ரொம்ப ஷையா இருந்துச்சு, ஏதாவது முக்கியமான டாபிக் சொல்லிட்டு போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, நான் அப்பதான் அருளமுதனுக்கு அமேசான்ல ஆர்டர், சாரி மீஷோல ஆர்டர் போட்டிருந்தேன் டாய்ஸ். சரி அது ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இவர்கிட்ட காமிச்சேன். சரி ஓகே நம்ம எடிட் பண்ணி போடலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் வந்து இவரை யூடியூப் சேனலுக்கு கூப்பிட்டேன், வரவே இல்லை நிஜமாவே. நான் எவ்வளோ நான் வந்து கூப்பிட்டதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வேற லெவலுங்க. என்னங்க வாங்க பண்ணலாங்க, இவர் என்னன்னா எனக்கு வந்து பண்ண தெரியாது, எனக்கு பேச தெரியாது அப்படின்னு சொன்னாரு. வந்து நம்மள எல்லாருக்குமே பிடிக்கும், நீங்க வாங்க நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இவரை கூப்பிட்டேன். ஆக்சுவலா எங்களோட பேர் எங்களோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல இருக்கும், நான் போட்ட வீடியோல இருக்கும். என்னோட சேனல் நேம் வந்து பவிஸ் லாகன் தான் வச்சிருந்தேன். அதை வந்து மணிமாறன் பிளஸ் பவித் அப்படின்னு வந்து நான் தான் மாத்துனது. ஏன் அப்படின்னா இவரோட பேரும் வந்து இருக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா ஒரு நப்பாசன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த சில்வர் பட்டன் 1 லேக் சப்ஸ்கிரைபர் கொடுப்பாங்கல்ல, அதுல வந்து சப்ஸ்கிரைபர் வரும்போது அந்த சில்வர் பட்டன் நான் உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா. நான் அந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த செகண்ட் வீடியோ பண்ணதுக்கு அப்புறம் நடுவுல வந்து என்ன கூப்பிட்டப்ப நான் கொஞ்சம் நாள் நான் வரலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பிரியாணி வீடியோன்னு நினைக்கிறேன், அது பாருங்க. நான் பண்ண வீடியோல எனக்கு கொஞ்சம் பிடிச்ச வீடியோ அது. அந்த வீடியோல இருந்தா நான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் காட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, ஓகே நம்மளும் யூடியூப்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்குமே பிடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி, யாரு என்ன நினைச்சாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப நாளா கமெண்ட்ஸ் வராததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய வருத்தமா இருந்தது. ஆமா, சீரியஸாவே நான் கமெண்ட்ஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதெல்லாம் இருக்கேன். இவர் வந்து சொல்லுவாரு அழாத, எனக்கு அதனால கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. நான் அழுதுடுவேன், என்னால தாங்கவே முடியாது. நம்மள யாருமே பிடிக்கலையா நம்மள யாரும் பாக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, நம்ம பேசுறது எதுவும் பண்றது எதுவும் பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் நானு. இப்ப வந்து நான் சொல்லி என்னன்னா, ஓகே உங்களுக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்றேன். நாங்க சேனல் ஆரம்பிச்ச இது இப்படிதான் நாங்க ஆரம்பிச்சோம். கையில வாங்கும் போது வாங்கினால் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். வாங்கணும்ன்றது எல்லா ஒவ்வொரு யூடியூபருக்குமே ஒரு ஆசை இருக்கும்.
சோ அதே ஆசை எங்களுக்கும் இருந்தது எனக்கு எங்களுக்கு இருந்ததுன்றதை விட இவளுக்கு ரொம்பவே இருந்தது சோ அப்படி அந்த சில்வர் பட்டன் வாங்குறப்போது அதுல வந்து ரெண்டு பேரோட பேரும் இருக்கணும் அப்படிங்க பேர் மட்டும் தனியா இருக்க கூடாது அப்படினு சொல்லிட்டு தான் அந்த பவிஸ் vlogன்றிருக்கிற இதல வந்து ரிமூவ் பண்ணிட்டு மணிமாறன் பிளஸ் பவித்ரா அப்படினு சொல்லிட்டு மாத்தியாச்சு சோ அதுதான் இப்போவும் வந்து சேனல் நேமா இருக்கு இது இப்படியே கண்டினியூ ஆகும் ஆகும் கண்டிப்பா ஆகும் நீங்க உங்களோட சப்போர்ட் வந்து இங்க கொடுத்துட்டே இருங்க அதான் நாங்க இந்த வீடியோல வந்து சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இன்னும் ஏதாவது சொல்ல மறந்துட்டோம் இல்ல ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் நினைக்கிறீங்க அப்படினா அத வந்து கமெண்ட்ல போடுங்க நாங்க பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோல வரும்போது கண்டிப்பா அத வந்து பேசுறோம் அத பத்தி நாங்க ரொம்ப பெரிய டாபிக்னா அது நாங்க ஏவ்ளோ நாள் வீடியோ போடல அந்த கேட்ட வீடியோலாம் போடல அப்படினா அடலம்ந்து நெழலம்ந்துக்குமே கோல்ட் ஆயிடுச்சு சோ அதனால தான் நாங்க வீடியோ போடல இனிமேட்டு கண்டினியூஸா நான் ஏனா அவங்களை கவனிக்கவே டைம் கரெக்டா இருந்துச்சு சோ அதுக்காக தான் போடல நீங்க வந்து இனிமேட்டு நீங்க கேட்ட வீடியோஸ் வந்து கண்டினியூஸா நம்மளோட சேனல்ல வரும் நீங்க மறக்காம பாருங்க நாங்க என்ன வீடியோ பண்ணனும் அப்படிங்கறத கூட நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏனா எங்களுக்கு அடுத்தடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க எங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத வந்து நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கொடுக்கறோம் கண்டிப்பா